அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 119. இன்றைய நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கவிஞர் அழ.வள்ளியப்பா அவர்களினுடைய அருமை புதல்வி முனைவர் தேவிநாச்சியப்பன் அம்மா அவர்கள் வரையிருந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் 29 ஆண்டுகால ஆசிரியர் பணி அனுபவம் மிகுந்தவர். 1990 ஆண்டு முதலாக 2019 வரை தன்னுடைய பணியினை செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிய சிறப்பிற்குரியவர். தன்னுடைய முதல் படைப்பினை 1983 ஆண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். கோகுலம் சிறுவர் மாத இதழிலே அவருடைய மொழிபெயர்ப்பு கதை முதன் முதலாக வெளியானது. 18 நூல்கள் எழுதிய சிறப்பிற்குரியவர். மொழிபெயர்ப்பு, சிறுகதை, ஆய்வு நூல், குழந்தை பாடல், வாழ்க்கை வரலாறு என பல தளங்களிலே அவர் தன்னுடைய படைப்பு முத்திரையை பதித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய 18 நூல்களில் பசுமை படை, பேசியது கைபேசி, பனிலிங்கமும் படை வீரரும், குழந்தைகள் சென்ற குஷியான பயணம் போன்ற நூல்கள் எல்லாம் விருதுகள் பெற்றுள்ளன, பரிசுகள் பெற்றுள்ளன. அம்மா அவர்களும் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். நான் அவருடைய சுய விவர குறிப்பினை பார்த்தேன். 10க்கு விருதுகள், அதிலே 2019 ஆண்டு புதுடில்லியில இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி வழங்கிய பால சாகித்ய புரஸ்கார் விருது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. 2012 ஆண்டு தமிழக அரசு வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, தமிழ்ச்செம்மல் விருது, குழந்தை இலக்கிய ரத்னா விருது சென்னை வானொலி நிலையத்தினை அம்மா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதே போன்று சாதனை பெண்மணி, கவிஞரின் கண்மணி போன்ற விருதுகள் எல்லாம் அம்மா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இன்றும் பணி நிறைவுக்கு பின்பாக கூட பல்வேறு அமைப்புகளிலே உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டு குழந்தைகளுக்கு தந்தையைப் போலவே பல பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தை எழுத்தாளர் சங்கம், கவிமணி குழந்தைகள் சங்கம் காரைக்குடி, வள்ளியப்பா இலக்கிய வட்டம் காரைக்குடி, சென்னை வானொலி நிலைய சிறுவர் பேரவை போன்ற பல்வேறு அமைப்புகளிலே தன்னை இணைத்து கொண்டு குழந்தைகளுக்கான அந்த படைப்பாக்க பணியிலும், அவர்களை பல படைப்புகளை படைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபடுத்தி வருகின்றார். அம்மா அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டதை போல அவருடைய அப்பா அவர்களிடம் கேட்டாராம், எல்லாருடைய பெயரும் உங்களுடைய நம் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருடைய பெயரும் உங்கள் படைப்பிலே இடம்பெற்று இருக்கிறது, என் பெயர் மட்டும் இல்லையே அப்பா என்று ஏக்கத்தோடு கேட்டாராம். அதற்கு குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா அவர்கள், என் படைப்பில் உன் பெயர் இல்லை என்றால் என்ன, நீ சிறந்த குழந்தை கவிஞராக போற்றப்படுவாய் என்று கூறினாராம். அதனை அம்மா அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே நினைவு கூர்ந்திருந்தார்கள். அது எப்பொழுதுமே அப்பா தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு உளவியல் மனப்பான்மை குழந்தைகளிடம் இருக்கும். அவர்கள் அப்பாவின் வாக்கு தப்பவில்லை. இன்று குழந்தை கவிஞராக, உலகம் அறிந்த கவிஞராக, பல குழந்தைகளின் மனதை தொட்ட கவிஞராக அம்மா அவர்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. நாம் சென்ற வாரம் தான் எங்கள் கல்லூரியிலே சந்தித்தோம். எப்பொழுது பேசினாலும் அன்போடுக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள். அந்த அம்மா என்ற அந்த சொல்லுக்கு உயிர் கொடுத்து பேசக்கூடியவர்கள். எனவே பல்வேறு தளங்களில், அதுவும் குறிப்பாக குழந்தை இலக்கிய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இயங்கி வரக்கூடிய முனைவர் தேவிநாச்சியப்பன் அம்மா அவர்களை இன்று அவருடைய தகப்பனார் எழுதிய நூலை குறித்தே பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். வருக அம்மா, மகிழ்ச்சி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நூல் கருத்துரை வழங்குவதற்கு காரைக்குடி பால சாகித்ய புரஸ்கார் விருதாளர், குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா அவர்களினுடைய அன்பு மகளார் முனைவர் தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்கள், குழந்தை கவிஞர் எழுதியுள்ள பழைய கதை புதிய பாடல் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மனதில் நிறைந்து உலகில் மறைந்த அன்பு தந்தையாரின் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் அசோக் அவர்களுக்கும், தமிழ்துறையினுடைய தலைவர்களான அன்புக்குரிய பேராசிரியர் சகோதரர் திரு சிவனேசன் அவர்களுக்கும், அன்புக்குரிய சகோதரி பேராசிரியர் முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும், அன்புக்குரிய சகோதரர்கள் பேராசிரியர்கள் திரு வினோத் அவர்களுக்கும், திருமதி சாந்தி அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும்,
இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிப்பு முற்றத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற நூல் பழைய கதை புதிய பாடல். இந்த நூலை எழுதியவர் குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா. குழந்தை கவிஞர் அப்படின்னு சொன்ன உடனேயே சில பேர் வந்து அவர் கவிதை மட்டும்தான் எழுதுவாரோ, மற்ற உரைநடை படைப்புகள் எல்லாம் எழுத மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாரதியாருக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பாரதியார் வந்து பாரதியார் பாடல்கள் வெளிவந்த உடனே அவர் பாடல் தான் எழுதுவாரு, உரைநடை எழுத மாட்டாருன்னு சில பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவருடைய உரைநடைகள் எல்லாம் வெளிவந்த பிறகு பார்த்தாக்க பாடல்களை விட அதிகமா பாரதியார் உரைநடை எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மாதிரி குழந்தை கவிஞரும் கவிதைகளுக்கு இணையாக நிறைய உரைநடை நூல்கள் படைத்திருக்கின்றார்கள். அதுல வந்து சிறுவர் இலக்கியத்துல இருக்கக்கூடிய கதை, கட்டுரை, நாவல், நாடகம், அறிவியல், வரலாறு, விடுகதை என்று எல்லா பிரிவுகள்லையும் அவங்க நூல்களை படைத்திருக்கின்றார்கள். அவங்களோட சிறப்பு என்னன்னா, எதை பற்றி எழுதினாலும் எந்த வடிவத்தில் எழுதினாலும் குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலே எளிமையாக இனிமையாக அவர்களுடைய உளவியலை தெரிந்து கொண்டு எழுதுவார்கள். அதனாலதான் 4 தலைமுறையை கடந்தும் கூட இன்றைக்கும் அவர்களுடைய படைப்புகள் குழந்தைகளால் விரும்பி பாடப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய பாடல் நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மலரும் உள்ள முதல் தொகுதி, மலரும் உள்ள 2 தொகுதி, சிரிக்கும் பூக்கள், இது 3 கொஞ்சம் பெரிய புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்ல வந்து ஒவ்வொரு புத்தகத்திலையும் 100 மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை 7 பிரிவுகளா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல் 5 பிரிவுகள் வந்து வயது அடிப்படையில. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வயதுக்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பங்கள், செயல்கள், எல்லாமே எண்ணங்கள் எல்லாமே மாறும். அதனால 3 5 வயது, 5 7, 7 9, 9 12, 12 14, இப்படி 5 பிரிவு பிரிச்சு கொடுத்துட்டு, 5 பகுதியாக கொடுத்துட்டு 6 பகுதியை வந்து கதை பாடல்களாகவும் 7 பகுதியை வேடிக்கை பாடல்களாகவும் கொடுத்துருக்காங்க. குழந்தை கவிஞருக்கு வந்து எப்படி கற்பனை ஆற்றல் அதிகமா இருந்ததோ அதே அளவுக்கு அவங்க கிட்ட நகைச்சுவை உணர்வும் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால இப்படி கொடுத்துருக்காங்க அந்த நூல்கள்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஒரு குழந்தை பாடுன ஈசாப் கதை பாடல்கள், அந்த ஈசாப்பினுடைய நீதி கதைகள் எல்லாம் அவங்க பாடல்களா தந்திருக்காங்க. அது அப்பாவுடைய காலத்துல 1, 2 இருந்தது, இப்ப நாங்க ஒரே தொகுதியா மாத்திட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்க வரலாற்று அடிப்படையில் சுதந்திரம் பிறந்த கதை, நேரு தந்த பொம்மை, பாட்டிலே காந்தி கதை போன்ற நூல்கள் எல்லாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளை பாடல்களா எழுதியிருக்காங்க. அப்புறம் பாடி பணிவோம்னு ஒரு புத்தகம், அதுல வந்து குழந்தைகள் தெய்வங்களை வழிபடுவதற்கேற்ற எளிமையான பாடல்கள் எல்லாம் இருக்கும். இதுதான் அவர்களுடைய கவிதை தொகுப்பு நூல்கள். இது தவிர உரைநடை நூல்கள் நிறைய இருக்கு. மொத்தம் 63 நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுல மத்திய அரசினுடைய விருத 2 நூலும், மாநில அரசினுடைய விருத 6 நூல்களும் பெற்றிருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு நம்ம வாசிக்க போற நூலோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது இந்த பழைய கதை புதிய பாடல்ங்கிற ஒரு தொடரை வந்து கோகுலத்துல அப்பா வந்து 1980களில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்தாங்க. அப்படி எழுதிய பாடல்கள் எல்லாம் வந்து அப்பா 1989 மறைந்த உடனே நாங்க வந்து எல்லாத்தையும் சேகரிச்சு அந்த புத்தகத்துல இருந்து பிரித்து எடுத்து தனியா படி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனா அப்ப என்னவோ தெரியல, எங்களுக்கு உடனடியா அதை நூலாக்கணுங்கிற எண்ணம் வரல, சேர்த்து பாதுகாப்பா வச்சுக்கணும்னு மட்டும் நினைச்சோம். அதுக்கு பிறகு அப்பாவினுடைய 95 பிறந்த நாள், 28 கழிச்சு 2017 ஆண்டுல அவங்களோட பிறந்த நாள்ல வெளியிடணும்னு நினைச்சப்ப கோவையில இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகம் அதனுடைய உரிமையாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு வேலாயுதம் அவர்கள்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நாங்க வந்து நூல் வெளியிடணும் அப்படின்னு சொன்னோம், நல்லா வெளியிடலாமா, நீ ஸ்கிரிப்டை கொடுன்னு சொன்னாங்க. உடனே கொடுத்தேன். கொடுத்த உடனே அவர்கள் ரொம்ப அழகா அந்த நல்ல தாளில் அழகான அட்டைப்படத்தோட, இதுதான் அந்த புத்தகம், எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, இந்த புத்தகத்தை வந்து விஜயா பதிப்பகம் அழகான அட்டைப்படத்தோட நல்ல கட்டமைப்போட அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பக்க அளவுல ஒரு படம் நீங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்துல பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து ஒரு பக்க அளவுல படம் இருக்கும், அழகான படங்கள் இந்த படங்களோட வெளியிட்டு இருக்காங்க.
எங்களுடைய தந்தையார் சொல்லுவாங்க, படங்கள் இல்லாத சிறுவர் நூல்கள் வந்து பூக்கள் இல்லாத நந்தவனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி. அதனால அவர்களுடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமை ஆயிடுச்சு. ஆனாலும் யாராவது எங்க கிட்ட உங்க தந்தையாரினுடைய நூலை வெளியிட போகிறோம்னு சொன்னா உடனே நாங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, படங்களோட வெளியிடுங்க, அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு தெரியாம எத்தனையோ பேர் படங்கள் இல்லாம வெளியிட்டு இருக்கலாம், ஆனா நாங்க இந்த கருத்த கோரிக்கையை அவர்களிடம் சொல்லுவது வழக்கம். அந்த இந்த நூலுக்கு வந்து ஜமால்ங்கிறவர் ரொம்ப அழகா படம் வரைஞ்சிருக்காரு, அதையும் குறிப்பிடணும். இந்த நூல்ல 48 பாடல்கள் இருக்கு. எல்லாமே பழைய கதைகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள். 160 பக்கங்கள் இருக்கு. இதோட விலை 120 ரூபாய். இப்ப வந்து அந்த பழைய கதை புதிய பாடல்ங்கிற நூலுக்குள்ள போவோம். நான் சொன்ன நாங்க தான் இந்த நூலை வந்து வடிவமைச்சோம், அதாவது அந்த நூல்ல என்னென்ன பாடல்கள் இடம்பெறணும்னு நாங்க எடுத்து கொடுத்தோன்னு. அப்ப நம்ம சொல்லுவோம், முந்தி முந்தி விநாயகரே அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஒரு செயலை தொடங்குவோம். அது மாதிரி நாங்க வந்து இந்த அப்பாவினுடைய பழைய கதை புதிய பாடல்ல பிள்ளையார பத்தி ஒரு பாட்டு இருந்தது, சரி இதை எடுத்துருவோம்னு சொல்லி இதைதான் முதல் பாடலா வைக்கணும்னு சொல்லி நாங்க வச்சோம். அந்த பாடலினுடைய தலைப்பு பிள்ளையாரும் பெருச்சாளியும் அப்படிங்கிறது. அது என்னன்னாக்க, வேலுச்சாமின்னு ஒருத்தர், அவர் வந்து நல்ல வாழ்ந்தவரு, ஆனா ஏதோ ஒரு ஊதாரித்தனமா செலவு செய்து ஒரு கைப்பொருட்கள் எல்லாம் இழந்துடுறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்து வித்து தான் சாப்பிட வேண்டிய நிலைமை. கடைசியா மிஞ்சறது வெள்ளியாலான ஒரு பிள்ளையாரும் வெள்ளியாலான ஒரு மூஞ்சூரும் தான் மிச்சம் இருக்கு. சரி இதை கொண்டு போய் விற்பனை பண்ணி நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு வெள்ளி கடைக்கு போறாரு. போய் அங்க கடைக்காரர்கிட்ட அந்த பொருளை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த கடைக்காரர் அதை எடை போட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இரண்டு பொருளும் தனித்தனியாய் எடையை போட்டு பார்த்த பின்னர் இரண்டும் எடையில் ஒன்றே, இதற்கு 100 அதற்கு 100 200 தருவேன் என்றார். இதனை கேட்ட வேலுச்சாமி, அருமை தெரியா உன்னிடத்தில் விற்க நானும் வந்தேன். பிள்ளையாரோ பெரிய கடவுள், பெருச்சாளி சிறிய பிராணி, இல்லை என்று சொல்லுவீரோ? இரண்டும் விலையில் ஒன்றா என்றார். பிள்ளையாரை கடவுள் என்றே பெரிதும் நானும் போற்றுகின்றேன். வெள்ளி கடையில் எடைதான் பார்ப்போம், வித்தியாசம் பார்ப்பதில்லை. எடையை பார்த்து விலையை சொன்னேன், இதிலே என்ன தவறு என்று கடையில் இருந்த மனிதருடனே விடையளித்தார் சிரித்த படியே அப்படின்னு இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அதாவது எந்த பொருளை நம்ம வாங்க போனாலுமே, அது தங்கத்துல ஆனாலும் வெள்ளில ஆனாலும், பொருளினுடைய பொருளுக்கு என்ன விலையோ அதைதான் சொல்லுவாங்க. அதனுடைய தன்மையை பார்த்தெல்லாம் வந்து இது கடவுள் இது விலங்குன்னு எல்லாம் வந்து அதுக்கு விலை வைக்கிறது கிடையாது. எந்த பொருளை வாங்க போனாலுமே அதை குழந்தைகளுக்கு தெரிவிக்கக்கூடிய பாடலா இது அமைந்திருக்கின்றது. இந்த பாடல்ல பார்த்தோம்னாக்கா, எதுகை மோனை இயைபு அதோட முரண்தொடை, பெரிய சிறியங்கிற முரண்தொடை நயங்கள் எல்லாம் இருக்கு. சொல் இனிமை பொருள் இனிமை அதோட சந்தனம் இருக்கு. இந்த பாட்டுல மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய எல்லா பாட்டுலயுமே, இந்த நூல்ல உள்ள எல்லா பாட்டுலயுமே அதை நம்ம பார்க்க முடியுது. அசோக மன்னர், அசோக சக்கரவர்த்தி அவரை பத்தி அசோக மன்னர்னு ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. அந்த பாடல்ல வந்து அசோக மன்னர் சிறந்த வீரர், வலிமை வாய்ந்தவர், நல்ல திட்டமிடக்கூடியவர், திட்டமிட்டு அந்த கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து செல்கின்றார். அந்த போர் முடிவுல வந்து கலிங்க நாட்டு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அசோகருடைய படை வீரர்கள் எல்லாம் வெற்றி வெற்றின்னு வெற்றி பெருமிதமா இருக்காங்க. ஆனா அசோகர் வந்து அந்த போர்க்களத்துல வந்து பார்க்க வராரு. பார்க்க வரும் பொழுது அவருடைய மனம் எப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அவர் அதை பார்த்த உடனே, நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம், அசோக மன்னர் வந்து கலிங்க போரை பார்த்து மனதை மாற்றி கொண்டார்னு. அது ஒரு அழகான கவிதையா சொல்லியிருக்காங்க. இருபுறத்து நாட்டுக்காக போர் புரிந்தவர் எண்ணில்லாத வீரர் அங்கே இருந்து கிடந்தனர். சிரமிழந்து கரமிழந்து கால் இழந்ததால் செத்து கொண்டே இருந்த வீரர் பலரை கண்டனர். பெண்டு பிள்ளை உறவை எண்ணி கண்ணீர் விட்டவர் பெற்றவர் தம்மை நினைத்து விம்மி விம்மி அழுதவர் மண்ணில் புழுவை போல தொடிக்கும் போர காட்சியை மன்னர் பார்த்து பார்த்து மிகவும் மனம் கலங்கினார். இதுக்கு பிறகு அந்த போர் முடிந்தவுடன் அவருடைய மனம் மாறிடுது. அவர் வந்து இனிமேல் நான் போரே செய்வதில்லைன்னு முடிவு செய்து அதோட புத்த மதத்திலையும் சேர்ந்து விடுகின்றார், புத்த மதத்துக்கு மாறி விடுகின்றார் அப்படிங்கிற செய்தியும் இந்த பாட்டுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த பாட்டுல வீரம் வெற்றி நெகிழ்வு இரக்கம் அன்பு போன்ற பல்வேறு குணங்களை வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
இத வரலாற்றை குழந்தைகளுக்கு பாடல் வழியா சொல்ற ஒரு நிலைய நம்ம பாக்குறோம். அடுத்து மாட்டு வண்டி பத்தி ரெண்டு பாட்டு வந்திருக்கு. இது நகைச்சுவை பாடல் தான். அதாவது ஒரு செல்வரும் வண்டிக்கார முனியன்கிறவங்களும் மாட்டு வண்டியில பயணம் பண்றாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இரவு நேரம் வந்துருது. சரி, ராத்திரியில ஒத்த மாட்டு வண்டியா நம்ம போக கூடாது, இந்த இடத்துல வண்டியை நிறுத்திடுன்னு ஒரு ஊரோட எல்லையில வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்தின உடனே முதலாளி சொல்றாரு, நான் படுத்து தூங்க போறேன், ஆனா இங்க நிறைய திருட்டு பயம் இருக்கு, நீ என்ன பண்ணணும், முழிச்சுக்கிட்டே இருந்து இந்த பொருட்களை எல்லாம் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, நான் பாத்துக்கிறேன்னு அந்த முனியனும் சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு இவர் வந்து படுத்து நல்லா தூங்கிடுறார். தூங்கினாலும் அது எப்படியோ நம்ம உள் மனசு பத்திரமா இருக்கமான பாத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப வந்து 11 மணிக்கு 2 மணிக்கு 4 மணிக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் இவர் கண் முழிச்சு கேட்கிறார், முனியா என்ன செய்கிறாய், விழித்துதானே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு வாட்டி கேட்கும் பொழுதும், 11 மணிக்கு கேட்கும் பொழுதும் அவன் சொல்றான், ஆமா ஐயா முழிச்சிருக்கேன், இளநீருக்குள்ள நீரை வச்சது யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப 2 மணிக்கு கேட்கும் பொழுது சொல்றான், ஐயா அந்த கடலுக்குள்ள உப்பை கொட்டுனவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறமா 4 மணிக்கு கேட்கும் பொழுது சொல்றான், இந்த வானத்துல விண்மீன் எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்காங்களே, அது யாரு வச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். சரி பரவாயில்ல, இவன் வந்து முழிச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 5 மணி ஆகுது. அப்ப கேக்குறாரு, முனியா என்ன செய்கிறாய், விழித்துதானே இருக்கிறாய், வண்டி நுனி அப்படின்னு அவர் கேக்குறாரு முதலாளி. உடனே அவன் சொல்றான், வண்டி நுனியில் கட்டி நான் வைத்த மாடு இரண்டையும் கொண்டு சென்றார் யாரென எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், கோட்டை விட்டான் வண்டி மாடு ரெண்டுத்தையும், அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றத அந்த பாட்டை நிறைவு செய்திருக்காங்க. இன்னொரு மாட்டு வண்டி பாட்டு என்ன அப்படின்னாக்க, இது ஒரு முக்கியமான பாட்டு. அதாவது ஒரு முதலாளியும் ஒரு வண்டிக்காரரும் கிளம்புறாங்க ஊருக்கு. நாளைக்கு காலையில விடிஞ்சா கல்யாணம், இன்னைக்கு இரவு புறப்பட்டு போயிடலான்னு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முதலாளி சொல்றாரு, மாட்டுல வண்டியில மாடை போட்டு நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ன உடனே அவன் வேக வேகமா, அவங்க வீட்டுல நிறைய மாடு இருக்கு, அதுல 2 மாடை பூட்டி கொண்டு வந்து அந்த வண்டியில பூட்டிடுறான். பூட்டிட்டு ஏறி உட்கார்ந்த உடனே அந்த முதலாளி நல்ல கும்பகர்ணனுக்கு சகோதரர் மாதிரி, அதனால நல்லா தூங்கிடுறாரு. தூங்கின உடனே இவன் வந்து என்ன பண்றான், இந்த வண்டிக்காரனும் ஒரு சூட்டிக்கையான ஆள் கிடையாது, அதனால அவனும் ஒரு தூங்கி விழுந்துகிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா இந்த முதலாளிக்கு மூட்டைப்பூச்சி கடிக்குது. கடிச்ச உடனே இவர் வந்து எழுந்திருச்சு பாக்குறாரு, ஐயோ கடிக்குதேன்னு எழுந்திருச்சவரு நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னு சொல்லி வண்டிக்கு வெளியில தலையை நீட்டி பாக்குறாரு. பார்த்தா அவங்க தோட்டத்திலே இருக்காங்க. தோட்டத்துல இருந்த உடனே இவருக்கு விஷயம் புரிஞ்சிருது. என்னன்னாக்கா அவன் போட்டது அந்த வண்டியில கட்டின மாடு செக்கு மாடு. செக்கு மாடு சுத்தி சுத்தி வரும், அதனால இவருக்கு வந்து அந்த மாடு வீட்டை விட்டு வெளியவே போகல. அது தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. உடனே அவர் சொல்றாரு, மக்கு பயலே, வண்டி இழுக்கும் மாட்டை நீயும் பூட்டாமல் செக்கு மாட்டை பூட்டி விட்டாய், சேச்சே மாட்டை மாற்று அப்படின்னு சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து உடனே அவர் 4 தட்டு தட்டி சொன்ன உடனே இவன் எழுந்திருச்சு போய் அந்த 2 மாட்டையும் அவுத்துட்டு அதை கொண்டு போய் தொழுவத்துல கட்டிட்டு அடுத்த 2 மாட்டை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அதை வந்து அந்த வண்டியில கட்டுறான். கட்டிட்டு திருப்பியும் முதலாளி ஏறி உட்கார்ந்த உடனே ஏறணும்னா படுத்துடுறாரு, தூங்கிடுறாரு. இவனும் தூங்கி வழிஞ்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ரொம்ப வேர்க்குது. வேர்த்த உடனே அவர் பாக்குறாரு, எழுந்திருக்கிறாரு, எழுந்திருச்சு வெளியில தலையை நீட்டி பாக்குறாரு, இப்ப எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அவங்க வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்காங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது வண்டி ரிவர்ஸ்ல போகுது, பின்னாடி போகுது. போன உடனே அவர் சொல்றாரு, மாற்றி மாட்டை பூட்டு என்றால் மடையா நீயும் என்ன செய்தாய், ஏற்றமிறைக்கும் மாட்டை பூட்டி ஏனோ மீண்டும் தொல்லை தந்தாய். ஏற்றமிறைக்கும் மாடு கமல மாடுன்னு சொல்லுவோம், அது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும், அதை கட்டினதுனால தோட்டத்தை தாண்ட முடியல. அப்புறம் ரொம்ப கோபமா சொன்ன உடனே அவன் அந்த 2 மாட்டையும் கொண்டு போய் திருப்பி தொழுவத்துல கட்டிட்டு சரியான மாட்டை கொண்டு வந்து வண்டியில பூட்டுறான். இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனா போய் சேரும் பொழுது திருமணம் எல்லாம் முடிஞ்சு போயிருது அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க. இந்த பாடல்ல வந்து பழைய நிலையில இன்னைக்கு வந்து செக்கு செக்கு எண்ணெய்ன்னு நிறைய இடத்துல நம்ம கடைகள்ல பாக்குறோம். ஆனா அந்த செக்கு எல்லாமே எந்திரங்கள் மூலமா தான் சுத்துது. மரச்செக்கு எண்ணெய்னு போட்டாலும் அந்த மரச்செக்கையும் சுத்த வைக்கிறது எந்திரங்கள் தான். ஆனா அன்னைக்கு மாடு இருந்தது, அதுதான் இழுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி
இந்த ஏற்றம் இறைப்பதற்கும் இன்னைக்கு பம்பு செட் எல்லாம் வந்துருச்சு, அன்னைக்கு ஏற்றம் இறைக்கிறதுக்கு மாடுகள் இருந்தது, அதை எப்படி பயன்படுத்தணும், அந்த மாடு என்ன செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இதுல வந்து திரைப்பட பாடல்கள் படங்கள்ல நம்ம நிறைய நகைச்சுவை காட்சிகள் பாக்குறோம். அதுக்கு சில விஷயதானம் பண்ணது யாருன்னா இந்த பழைய கதைகள்னு தான் சொல்லணும். அதுக்கு சில பாடல்களை இங்க எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். அந்த பாடல்களை இவங்க அந்த கதைகளை பாடல்களா மாத்திருக்காங்க. ஒரு வித்தைக்காரன் வரான் ஒரு அரசரை பார்க்க அரண்மனைக்கு. வந்த உடனே அவன் சொல்றான், ஐயா நான் பெரிய அரசே, நான் நிறைய வித்தைகள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாப்பா என்ன வித்தெல்லாம் செய்வேன், நிறைய செய்வேன் அப்படின்னு சொல்றான். சரி ஒன்னையாவது சொல்லு அப்படிங்கிறார். சொன்ன உடனே அந்த வித்தைக்காரன் சொல்றான், நான் மலைய தலைமையில சுமப்பேன் அப்படிங்கிறான். உங்க ஊர் எல்லையில இருக்குல்ல மலை, அதையே நான் தலைமையில சுமப்பேன்னு ஒண்ணு. ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிருது. சரி எங்க சுமந்து காட்டு அப்படிங்கிறார். இப்ப என்னால முடியாது ராஜா, நான் வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம வந்துகிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தயவு செய்து ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளார நான் வந்து என்ன தேத்திக்கிறேன், ஓய்வெல்லாம் நல்லா எடுத்துக்கிறேன், அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணுங்கிறான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அரசவைய அரண்மனையிலே ஒரு அறையை கொடுத்து அவனை தங்க சொல்லி அவனுக்கு ராஜ உபச்சாரமா சாப்பாடு நடக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு 10வது நாள் அவன் வந்து மலையை சுமக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மலைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப இவன் சொல்றான், மலையை தலையில் சுமந்து காட்ட வந்து விட்டேன் அரசே, மலையை தூக்கி எனது தலையில் வைக்கும் ஆட்கள் எங்கே அப்படின்னு கேக்குறான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. மலையை தலையில சுமப்பேன்னு சொன்னா நீ தானே தூக்கி வச்சுக்கணுங்கிறார். நான் என்னைக்காவது நான் தலையில தூக்கி வச்சுக்கிறேன்னு சொன்னனா, தலை மேல மலைய சுமப்பேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சமயோஜிதமா சொல்றான். ராஜாவுக்கு இவனுடைய சூழ்ச்சி புரிந்து விட்டது. அதனால அவரால் வேற எதுவும் பேச முடியல. இந்த காட்சியை நம்ம வந்து செந்தில் ஒரு படத்துல செய்யும் பொழுது நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு சாப்பாட்டு வித்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்னன்னா ஒரு சர்க்கஸ் கம்பெனி முதலாளி வந்து ஒரு வேலைக்காக ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருப்பார். என்ன வேலை அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு காட்சியிலையும் 100 இட்லி சாப்பிடணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப அவர் தேடும் பொழுது ஒரு தொந்தி பருத்த மனிதர் வராரு. வந்த உடனே என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் மதிய காட்சி மாலை காட்சி நடக்கும், 2 காட்சியிலையும் நீ 100 இட்லி சாப்பிடணும், ஏதாவது சிறப்பு நாட்கள் இருந்தா அன்னைக்கு 3 காட்சி நடக்கும், 3 காட்சியிலையுமே நீ 100 இட்லி சாப்பிடணும் அப்படிங்கிறார். அப்படியா முதலாளி, சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் வந்து இடவேளையில எங்க வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். என்ன செய்வாய் அப்பொழுது என்றே கேட்டார் முதலாளி. சென்றது மாலை சிற்றுண்டி தின்று திரும்புவேன் என்றுரைத்தான். போன உடனே மாலை சிற்றுண்டி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து நம்ம பரோட்டா சூரி அந்த காட்சியை நினைவூட்டுற மாதிரி இருக்கு. இது மாதிரி சில பாடல்கள் இருக்கு. அடுத்தது அப்பா என்றானா அம்மா என்றானான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்னன்னாக்க, ஒரு குப்பன்னு ஒரு பையன், அவன் வந்து மர கிளையில நுனியில உட்காந்துக்கிட்டு அடி மரத்தை அடி கிளைய வெட்டுவான். அந்த கிளையினுடைய அடிப்பகுதி மரத்தோட சேர்ந்துருக்கும், அதை வெட்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே பார்வதி வந்து விண்ணில் இருந்து தேவலோகத்துல இருந்து பார்வதி பாக்குறாங்க. பார்த்துட்டு பதறி போய் சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, இந்த குழந்தைய பாருங்க இப்படி வெட்டுதே, கீழே விழுந்து கால கைய உடச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே சிவன் சொல்றாரு, அம்மானு கூப்பிட்டா நீ ஓடி போய் காப்பாத்து, அப்பான்னு கூப்பிட்டா நான் போய் காப்பாத்துறேன், நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னாக்க, பையன் இருந்த கிளையுமே படபடென்று முறியவே ஐயோ என்று விழுந்தனன் யாரும் உதவவில்லையே. அவன் அம்மானு சொல்லல அப்பான்னு சொல்லல, ஐயோன்னு சொல்லி கீழே விழுந்துடுறான். இந்த நம்ம வீடுகள்ல சில பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோன்னு அபசகுனமா சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம அப்பா ஏதாவது விழுந்து அப்பா அப்படிமோ அம்மா அப்படிமோ அத மாதிரிதான் சொல்லணுங்கிறது தான் இந்த பாடல் மூலமா தெரியுது. அப்புறம் இந்த நூல்ல வந்து அப்புசாமி குப்புசாமின்னு 11 பாடல்கள் இருக்கு அந்த தலைப்புல. அதுல வந்து அந்த குப்புசாமிங்கிறவன் கொஞ்சம் சோம்பேறி, சில அறியாமையா சில செயல்களும் செய்யக்கூடியவன். அவனோட அந்த 11 பாடல்கள்ல ஒரே ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணனும் தம்பியும் உரையாடுகின்ற போக்குல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது.
குப்புசாமி குப்புசாமி கோடி வீட்டிலே அப்புசாமி இருந்திடுவார் அழைத்து வந்திடு. அப்புசாமி வீட்டிலே அவரை காணோம் என்றிடின். தெப்ப குளத்தங்கரையிலே தேடி பார்த்து அழைத்து வா. தெப்ப குளத்தங்கரையிலே தேடி பார்த்தும் இல்லையேல். சுப்பிரமணியர் கோவிலை சுற்றி வருவார் அழைத்து வா. சுப்பிரமணியர் கோவிலை சுற்றி பார்த்தும் இல்லையே. கப்பல்காரன் தெருவிலே கடையில் இருப்பார் அழைத்து வா. கப்பல்காரன் தெருவிலே கடையில் பார்த்தும் இல்லையேல். சும்மா திரும்பி வந்துடு, துரிதமாக சென்றுடு. சும்மா திரும்பி வரவானான் இம்மாந்தூரம் செல்வது. அம்மாடியோ இங்கு நான் நிம்மதியாய் தூங்குவேன். அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி தான் அந்த 11 மற்ற 10 பாடல்கள்லையும் அந்த குப்புசாமியினுடைய செயல் தெரிய வரும். அதுக்கு அடுத்தது வந்து சீன தேசத்தை பத்தி ஒரு கதை. ரெண்டு கதை இருக்கு இதுல, நான் ஒரு கதையை சொல்றேன். தெருவில் வந்து ஒரு சீனர் போய்கிட்டு இருக்காரு. அப்போ வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில கிடக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஆஹா, எங்க அப்பாவுடைய உருவம் இதுல தெரியுதே அப்படின்னு பார்த்தவரு என்ன பண்றாரு, அதை கொண்டு போய் வீட்டுல மறைச்சு வச்சிடுறாரு. ஏன்னா அவங்க மனைவி பார்த்தா ரொம்ப திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஒரு அறையில ஒளிச்சு வச்சிடுறாரு. வச்சுட்டு ஆனா தினம் தினம் அதை எடுத்து பாக்குறாரு. பார்த்து அப்பாவை பாக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை ஒரு நாள் இந்த மனைவிக்கு சந்தேகம், தினம் தினம் இந்த மனுஷன் உள்ள போய் என்னத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படியே அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பின்னாடியே போய் அவர் எடுத்து பாக்குறத அந்த வட்டமான பொருளை அவங்க கையில இருந்து பறிச்சிடுறாங்க. பறிச்சு பார்த்தா அதுல ஒரு பெண் உருவம் தெரியுது. ஆஹா, இந்த பொம்பளைய பாக்குறதுக்கு தான் நீ ஒளிச்சு ஒளிச்சு பாத்துக்கிட்டு இருந்தியான்னு கோவப்படுறாங்க. கோவப்பட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு மத குரு இருக்கார். அவரை பார்த்துட்டு சொல்றாரு, என்னடா இது, மத குரு வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு பேசுறேன்னு அவர் உள்ள வர்றாரு. வந்த உடனே அந்த வட்டமான பொருளை காட்டி விஷயத்த சொல்றாங்க. அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர், ஆஹா, எங்க மத குரு உள்ள இருக்காரு, இதுல என்னுடைய குருநாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி மூணு பேரும் ஒரே குழப்பமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியில ஒரு இளைஞர் போறார். அவருக்கு என்ன விஷயம்னு அவர் கேட்கிறாரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனே அவருக்கு விஷயம் புரிஞ்சிருது. என்ன சொல்றாரு, எந்த மனிதர் பார்த்த போதும் இந்த பொருளை அவரின் சொந்த உருவம் தெரியும். மேலும் சொல்லுகின்றேன், கேட்பீர். இதற்கு பெயர்தான் கண்ணாடி என்றே கூறுகின்றார். புதிதாய் கண்டு பிடித்ததாலே புரியவில்லை உமக்கு என்றான். அதாவது கண்ணாடியை தான் பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க உருவத்தை பிரதிபலிச்சிருக்கு அந்த கண்ணாடி. கண்டுபிடிச்ச புதுசுல நடந்த புது குழப்பம் இது. எந்த பொருளை கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி சில குழப்பங்கள் வரும், அதுல இது ஒண்ணு. இப்போ நிறைவாக ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். அதாவது 10 பேர் போதும் அப்படிங்கிற இந்த பாட்டுல என்னன்னாக்கா, ஒரு வித்தைக்காரன் ஒரு பெரிய வளையம், அந்த வளையத்துக்குள்ளார உடம்ப நுழைச்சு எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். எல்லாரும் பணம் போடுவாங்க, அந்த பணத்தை வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு நாள் ஒரு திருடன் வருவான். வந்து, ஐயா, உங்களுக்கு இங்க என்ன பணம் வருமானம் கிடைக்குதோ அது மாதிரி 2 மடங்கு நான் தரேன், நான் சொல்ற வேலையை நீங்க செய்யணும் அப்படிமா. சரி, என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டுல வந்து கண்ணம் வச்சு ஓட்ட போடுவோம், அந்த வீட்டுக்குள்ள போய் நீ திருடிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சரி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த வித்தைக்காரன் சொல்றதை கேட்போம். வருவேனானால் என்னுடைய வளைய வித்தை பார்த்தவர்கள் அருமை அருமை என்றனரே, 1000 பேரும் மகிழ்ந்தனரே. வித்தை செய்யும் கலைஞனுக்கு மிகவும் தேவை பாராட்டு. 10 பேரே இருந்தாலும் பரவாயில்லை என்றிடுவேன். ஓட்டை வழியாய் வீட்டுக்குள் உடலை குறுக்கிச் செல்கையிலே பார்த்தே என்னை பாராட்ட 10 பேரை வரவழைப்பீர் அப்படின்னு சொல்றான். திருடுறவன் 10 பேரை வச்சுக்கிட்டு திருட முடியாது. இதை கேட்ட உடனே அந்த திருடம் பயந்து ஓடி போயிடுவாங்க, எங்க நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நிறைவடைகிறது. அதாவது கலைஞர்களுக்கு பணத்தை விட பாராட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அப்புறம் வந்து நம்ம இது மாதிரியான நூல்கள், இந்த நூலை பத்தி நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஓரளவு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நூல்ல வந்து இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் குழந்தைகள் படிக்கும் பொழுது கதை பிடிக்கும், பாடல் பிடிக்கும். கதையும் பாடலும் சேர்ந்து வரும்பொழுது இன்னும் பிடிக்கும். படிச்சு அவங்க அந்த கதைகளை சந்தத்தோட நல்ல அழகா பாட முடியும். இந்த நூலை பத்தி நான் சொல்லும் பொழுது சொல்றேன், எப்பயுமே நம்ம குழந்தைகள் ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு குழந்தை இருக்கு இல்ல பெரியவங்களே இருக்கட்டும்,
நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் பழமோ அல்லது தின்பண்டமோ வாங்கிட்டு போவோம். 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாங்கிட்டு போகும்பொழுது குழந்தைகள் இருக்க வீட்டுல அதுல ஒரு பகுதியில ஏதோ ஒரு 25 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு கூட ஒரு புத்தகத்தை நிச்சயமா வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யணும்னு இந்த வாசிப்பு முற்றம் வழியா நான் கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு என்ன பரிசு பொருளை கொடுத்தாலும் கூட ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா அவர்களுடைய வாசிப்பும் வளரும், அவர்களுடைய அறிவும் வளரும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். இந்த வாசிப்பு முற்றம் வந்து ரொம்ப நல்ல பகுதி. இதுல வந்து நமக்கு தேவையான நூல்கள் எல்லாத்தையும், எல்லா விதமான நூல்களை பற்றியும் இங்கே பேசுகிறார்கள். அதுல நமக்கு எந்த நூல் தேவையோ அதை வாங்கி பயன்பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய படைப்பாளருடைய வாழ்வியல் பின்புலம் நாம் அறிந்திருப்பதில்லை. மிக அழகாக தொடங்கும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பாடலோடு தொடர்புடைய கவிஞருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லி நகைச்சுவையான அந்த பாடல்கள் மிக அழகாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தையை போல் அதை கேட்க செய்தார்கள் என்றுதான் சொல்லணும். நம்மெல்லாம் அப்படி ஒரு குழந்தையாக மாறி அந்த பாட்டை, அந்த கதையை எல்லாத்தையுமே ரசித்து கேட்கிறோம். எதையுமே கொஞ்சம் இசையாக்கி விட்டால் அது குழந்தைக்குரியதாகி விடுகிறது அப்படிங்கும் பொழுது அசோகனுடைய போர் கூட ஒரு குழந்தை பாடலாக வடிவம் பெறுகிறது என்பதெல்லாம் குழந்தை கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சாகச திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அழகாக அவர்களால் மட்டும்தான் அதை செய்திருக்க முடியும் என்கின்ற வகையில குழந்தை கவிஞர் அவர்களினுடைய மகளாக இருக்கக்கூடிய தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்கள், அவர்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தை இலக்கியத்தை ஒரு தனித்துறையாக உருவாக்கிய பெருமைக்குரிய குழந்தை கவிஞர் அவர்களுடைய மகள் முனைவர் தேவி நாச்சியப்பன் வள்ளியப்பன் அப்படிதான் நினைக்கிறார், அழவள்ளியப்பாவுடைய இயற்பெயர். அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எளிய சொற்கள், ஓசை நயம் மிகுந்த சொற்கள், உயர்ந்த கருத்துக்களுடைய குழந்தை கவிஞருடைய பாடல்களை, அதுவும் கதை பாடல்களை, பழைய கதை புதிய பாடல் என்ற அந்த தொகுப்பில் உள்ள நூல்களை பற்றி, அது கதைகளை பற்றி அல்லது பாடல்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்ட மிக யதார்த்தமான முறையில் குழந்தை கவிஞருடைய மகள் என்பதை அவருடைய பேச்சின் வழி இங்கே நிரூபித்திருக்கின்றார். அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள், சொற்கள் எல்லாமே மிகவும் எளிமையான புரிந்து கொள்ளும் அளவிலே அமைந்திருந்தது. அதோடு குழந்தை கவிஞரை பற்றி நாம் சொல்லும்போது அவர் வெறும் பாடல்கள் மட்டும்தான், குழந்தை பாடல்களை மட்டும்தான் பாடுவார் என்கிற ஒரு 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 வகையான மாயை எல்லாரிடமும் இருக்கிறது. அப்படியல்ல, அவர் வந்து புதினங்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரை நூல்கள் எழுதியிருக்கின்றார் என்ற நிலையில் திரைப்பட பாடல் ஒன்றும் எழுதியிருப்பதாக நான் அன்றைக்கு இடையில வாசித்ததாக ஒரு ஞாபகம். இந்த கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவராஜா என்ற அந்த சினிமா பாடலை அவர்தான் எழுதினார் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு பன்முக ஆளுமையாகத்தான் இருந்திருக்கிறார். நாம் தான் குழந்தை கவிஞர், குழந்தை கவிஞர் என்று சொல்லி அவரை வெறும் குழந்தை கவிஞராகவே பார்த்திருக்கிறோமோ அப்படி என்று என்ன தோன்றுகிறது. அந்த வகையில் இன்று இந்த வாசிப்பு முற்றத்தில் அம்மாவுடைய அந்த பகிர்வு என்பது அவரை பற்றிய மேலும் ஒரு ஒரு விரிவான புரிதலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இப்ப சொல்லுவாங்க, பொதுவா வந்து நன்னெறி பண்புகளை மட்டும் புகுத்துவது பாடல்கள் அல்ல, அந்த பாடலுக்குள்ள வந்து நிறைய சிந்தனைகள். இப்ப நம்ம சொல்றோம் 21ஆம் நூற்றாண்டு இந்த ஆய்வு சிந்தனை, ஆக்க சிந்தனை, எதையும் பகுத்தாய்ந்து பார்க்கிற அந்த சிந்தனையெல்லாம் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து ஆராயும் பொழுது நிச்சயமாக இருக்கிறது. வெறும் ஒரு சந்தத்திற்கான பாடல் மட்டும் என்பதல்ல, வெறும் மாணவர்களுக்கான அல்லது குழந்தைகளுக்கான பாடல் அல்லது ஒரு சந்த பாடல் என்பதை தாண்டி, இப்போ முதல்ல கூட அம்மா ஒரு பாடல் சொன்னாங்க, அந்த மாட்டு வண்டி கதையை பற்றி சொல்லும் பொழுது அந்த செக்கு மாடு, ஏற்றம் இறக்கும் மாடு, அப்புறம் அந்த வண்டி மாடு அப்படின்ற போது நாம் இதை இந்த மாடுகளுடைய வேறுபாடை சொல்லும் அதே வேளையில யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தா அது சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அந்த பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், இப்போ அந்த வெள்ளி கடையில் போய் மட்டும், வெள்ளி கடையில் போய் எடையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது, அது கடவுளாக இருந்தாலும் விற்பனைக்கு வரும்போது அங்கே எடைக்கு தான், அங்கேயும் ஒரு வர்த்தக சிந்தனை தான் வரும், அங்கே கடவுளை பார்க்க வேண்டியதில்லை, அப்போ வர்த்தகர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற
அந்த வாணிகியல் தொடர்பான சிந்தனையை கூட அந்த பாடல் வழி இன்றைய சமுதாயத்துக்கு இந்த மாணவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படங்கள் இல்லாத நூல்களும் பூக்கள் இல்லாத நந்தவனம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்த இந்த நேரத்தை இந்த வாசிப்பு முற்றத்தில் அம்மா அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நிச்சயமாக நன்றி பாராட்டுகிறேன். நன்றி அம்மா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 119. இந்த இணைய வழியிலான பன்னாட்டு நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றை சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பாவின் மகளும் பால சாகித்ய புரஸ்கார் விருதாளருமான முனைவர் தேவி நாச்சியப்பன் அவர்கள் குழந்தை கவிஞர் அழ.வள்ளியப்பா எழுதிய பழைய கதை புதிய பாடல் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். குழந்தை கவிஞரின் படைப்புகளை பட்டியலிட்டு ஒரு குழந்தை பாடலுக்குள் ஒரு கதை, ஒரு வீரம், அதனூடான நகைச்சுவை, அறியாமை, சோம்பேறித்தனம் என்று வாழும் குழந்தைகளுக்கும் எழுச்சியூட்டும் புத்தி கூறும் பாடல்களை எடுத்து வைத்து பேசிய விதம் மிகவும் அருமையாக இருந்ததம்மா. கதை பாடல்களை கதையாகவோ கவிதையாகவோ வாசிக்காமல் மெட்டுக்களோடு பாடல்களாக பாடிய விதம் கேட்போருக்கு இனிமை பயப்பனவா இருந்தது. நன்றி குறிப்பிட்டிருக்கோம். ஆற்றலுக்கான உங்களுடைய நடையினால், எங்களுடைய பேச்சினால் நேரம் சென்றது கூட தெரியவில்லை என்று கூறுவது மிகையாகாது. தங்களுக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா, மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா, நியூசிலாந்தை சார்ந்த லக்வன் சொப்பலிங்கம் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.